ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் த்ரீயில் ஹெச் ஆஃப் எக்ஸ்கமா ஒய்கமா இஜெட்டு, இங்கே எக்ஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்கா, இங்கே இஜெட் ஸ்கொயர்ட் எக்ஸு. ஸோ பார்சியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஒய்யும் இஜெட்டும் என்ன ஆயிரும், கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இது யூவி மெத்தட், இங்கே எக்ஸு இங்கேயும் எக்ஸ் இருக்கிறதுனால யூவி மெத்தட். யூவி மெத்தட் என்ன, யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸ் அல்லது வி டேஸ் யூ ப்ளஸ் வி யூ டேஸ். யூ வந்து எக்ஸு, தென் வி வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ யூ அப்படி எழுதிட்டோம், தென் வி டேஸ் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, சைன் என்னாகும் காசு. இதை திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷனை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இன்னர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ, ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா சாரி எக்ஸ் ஒய் ப்ளஸ், ஸோ யூ வி டேஸ் இது வந்து வி டேஸ் இது யூ. நெக்ஸ்ட்டு வி யூ டேஸ் வி என்ன சைன் ஆஃப் எக்ஸ் ஒய், யூ டேஸ் என்ன எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒன்று. தென் இது அப்படியே எழுதிக்க, எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஒன்னாயிரும் ஒய் ஆஸ் இட் இஸ். தென் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய், ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் காஸ் எக்ஸ் ஒய் தென் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய். நவ் அட் த பாயிண்ட் டோ ஹெச் பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் டூ பை பை ஃபோர் ஒன், எக்ஸுக்கு வந்து டூ ஒய்க்கு பை பை ஃபோர், தென் காஸ் எக்ஸுக்கு டூ ஒய்க்கு பை பை ஃபோர் ப்ளஸ் சைன் டூ ஒய்க்கு பை பை ஃபோர். இஜெட் இல்லை, இது கேன்சல் பண்ணிடு. ஸோ பை பை டூ காஸ் இங்கேயும் பை பை டூ, தென் சைன் பை பை டூ. ஸோ காஸ் பை பை டூ ஜீரோ, ஸோ இது கம்ப்ளீட்டாக ஜீரோ. இங்கே சைன் பை பை டூ ஒன்று. ஸோ த ஆன்சர் இஸ் ஒன். இதில் இந்த இஜெட் ஸ்கொயர்டு எக்ஸை நான் மறந்துட்டு எழுதியிருக்கு. ஸோ இப்போ இங்கே இடையில இஜெட் ஸ்கொயர்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், இஜெட் ஸ்கொயர்டுன்ட்டு எக்ஸனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று. அப்போ இந்த இடத்துல இஜெட் ஸ்கொயர்டு வரும். இப்போ பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணு, இஜெட்டோட வேல்யூ ஒன்று இல்லையா, ஸோ ஒன் ஸ்கொயர்டு அப்போ ஒன்று இங்கே ஒன்று. ஸோ ஆன்சர் டூ, ஆன்சர் டூ, இஜெட் வேல்யூ ஒன் அப்படிங்கிறப்ப ஆன்சர் டூ. நெக்ஸ்ட்டு டோ ஹெச் பை டோ ஒய் ஆஃப் த சம் பார்சியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்போ எக்ஸும் இஜெட்டும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இது யூவி மெத்தட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறப்போ, ஒய் பண்ணுறப்ப யூவி மெத்தட் வராது, ஏன்னா இந்த இடத்துல மற்ற ஒரு ஒய் தான் இருக்குது. சப்போஸ் இங்கே ஒய் தென் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ யூவி மெத்தட். பட் இங்கே வந்து ஜஸ்ட்டு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நோ யூவி மெத்தட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைவ் சைன் எக்ஸ் அந்த மாதிரி அர்த்தம். ஃபைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானே, சைன் எக்ஸை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த மெத்தடு தான் இங்கே. ஸோ எக்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ சைனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, சரி பரவாயில்ல திரும்ப எழுதிக்க, டோ பை டோ பை ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, எக்ஸ் சைனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் காஸ். ஸோ காஸ் எக்ஸ் ஒய் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன், ஸோ எக்ஸ் இன்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸோ எக்ஸ் இன்ட்டு சைனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து காஸ் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த இஜெட் ஸ்கொயர்ட் எக்ஸ் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும், பிகாஸ் இஜெட்டு எக்ஸு ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால இட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஒய் தென் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஏன்னா இங்கே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறப்போ ஒய் என்ன ஆயிரும் ஒன்றுமாயிரும்.
இந்த எக்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும், ஒய் வந்து ஒன்று. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். நவ் டோ ஹெச் பை டோ ஒய் அட் அ பாயிண்ட் 2,π/4, 1. ஸோ ஈக்குவல் டு ஃபார் எக்ஸு 2 ஸ்கொயர் தென் காஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ 5/4. இது இது கேன்சல் பண்ணிக்க. ஸோ 4 × cos π/2, cos π/2 0. ஸோ 4 × 0 0. ஸோ ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட்டு டோ ஹெச் பை டோ இஜெட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பார்சியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட், அப்போ எது வந்து கான்ஸ்டன்ட், ஒய் எக்ஸ் ரெண்டுமே வி ஆர் ட்ரீட்டிங் ஆஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டோ பை டோ இஜெட் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ், எக்ஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் தென் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் அப்படிங்கிறப்போ இது கம்ப்ளீட்டாகவே 0 ஆயிரும், ஏன்னா இங்கேயும் இஜெட் இல்லை, இங்கேயும் இஜெட் இல்லை. ஸோ டோட்டலி இட் பிகம்ஸ் 0 ப்ளஸ் இஜெட் ஸ்கொயரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 இஜெட், எக்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கணும். ஸோ ஈக்குவல் டு 2xz. ஸோ டோ பை வந்து இல்லை. ஸோ ஈக்குவல் டு 4.